எல்லாம் சரி நாயகமே, ஆனால் என் எஜமானன் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்வார், மகரிபு தொழுது விட்டு இஷா தொழுகாமலே தூங்கி விடுகிறார் நாயகமே. என்னை வளர்த்து உருவாக்கிய, என்னை ஆளாக்கிய என்னுடைய எஜமானன் நரகத்திற்கு செல்ல என்னால் அனுமதிக்க முடியாது நாயகமே. அதற்காகத்தான் நான் ஒப்பாரி வைத்து அழுகிறேன் நாயகமே. அவர் எழ வேண்டும் தொழ வேண்டும் என்பதற்காக எழுகிறார் தொழுகிறார், அதற்கு பிறகு நான் அழுகையை நிறுத்தி விடுகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்க்கிறார்கள், கண்களில் இருந்து கண்ணீர். பெருமானார் அந்த ஒட்டகத்திற்காக துஆ செய்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். மிருகங்களும் மனிதர்களுக்கு உபகாரியாக இருக்கிறது. சஹாபாக்கள்லேயே கொடைவள்ளல்கள் யார் என்று போட்டால் ஒரு 10 பேரை போடலாம். அதுல அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலாவும் ஒருவர். அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹு தஆலா தன்னுடைய தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அங்கு பார்த்தால் அடிமை ரொட்டிகளை வைத்து சாப்பிடலாம் என்று ரொட்டிகளை பிரிக்கிறார். ஒரு நாய் வருகிறது. இந்த அடிமைகள் எப்பொழுதுமே ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. மதியம் மட்டும் சாப்பிடுவாங்க, காலையிலும் இல்லை இரவிலும் இல்லை. ஒரு நாய் வருகிறது. இந்த அடிமையை பார்க்கிறார், ஒரு ரொட்டியை துண்டு துண்டாக ஆக்கி அந்த நாய்க்கு கொடுக்கிறார். அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி எல்லாம் நினைச்சாங்களா, நாம என்னடா கொடைவள்ளல், இருப்பதிலே மிஞ்சியதை கொடுக்கிறோம், ஆனால் இவர் அல்லவா கொடைவள்ளல், இருக்கிற 3 ரொட்டிகளில் ஒரு ரொட்டியை அள்ளி கொடுத்திருக்கிறாரே என்று மனதார நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ரொட்டியை சாப்பிட்டு நாய் போகவில்லை, அடுத்த ரொட்டியையும் துண்டாக்க ஆரம்பிக்கிறார். அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ்வின் அடிமை அதையும் அந்த நாய்க்கு கொடுக்கிற பொழுது அது சாப்பிட சாப்பிட அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் நினைக்கிறாங்க, நாம என்ன பெரியார், நாம என்ன பெரியார், உலகம் எல்லாம் இவரை பெரிய ஜவ்வாத், கொடைவள்ளல் கொடைவள்ளல் என்று பேசுகிறது, ஆனால் நம்முடைய அடிமை இந்த அளவிற்கு இருக்கிறார். அந்த நாய் 2வது சாப்பிட்டு போகல, 3வது ரொட்டியையும் எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார். இவர் பட்டினியாக கிடக்கிறார். நேரா அப்துல்லாஹி இப்னு ஜாஃபர் அலி எல்லாம் வந்தாங்க. அடிமையை பார்த்தாங்க, என்ன 3 ரொட்டி, இருப்பதே 3 தான் உணவு, அதை 3யுமே கொடுத்தாயே. அவர் சொன்ன வார்த்தை, யஜமான் இந்த பகுதியிலே நாய்கள் இல்லை, யஜமான் இந்த பகுதியிலே நாய்கள் இல்லை, யஜமான் ஏதோ நம் தோட்டத்தை நாடி வந்துவிட்டது, அதை பசியோடு அனுப்ப எனக்கு பிரியம் இல்லை, நீ இப்பொழுதே உரிமை என்றார்கள், நீ இப்பொழுதே உரிமை என்றார்கள் சொன்ன பெருமானார் சொன்ன ஹதீஸ் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்று அந்த அடிமை சொல்லுகிறார். மித்தாஹுர் ரஹ்மா, ரஹ்மத்துக்கு திறவுகோல், அல் யஹ்சானுல் படைப்பினங்களுக்கு உபகாரம் செய்தால் அல்லாஹ் உபகாரம் செய்வான் என்று பெருமானார் சொன்னார்கள். அது நடந்து விட்டது நாயகமே, அது நடந்து விட்டது யஜமானே, நான் உபகாரம் செய்வேன், எனக்கு பெரிய பேருபகாரம் செய்திருக்கிறீர்கள், உரிமை விட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார். அன்பிற்குரியவர்களே, அந்த யஹ்சானுல்கல் இன்றைக்கு சமுதாயத்திலே குறைந்து வருகிறது. யூஸ் அண்ட் த்ரோ, அதிகமான காலம் இது, பயன்படுத்தி தூக்கியது. இதில் முதல் பலிகடாக்களே நம்முடைய பெற்றோர்கள் தான். இன்றைக்கு பயன்படுத்தி தூக்கி எறிகிற சூழல் அதிகரித்து வருகிறது. வளர்த்து உருவாக்கி ஆளாக்கிய அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு மதிக்கப்படுகிறார்களா? அவர்களுக்கு யஹ்சான் இருக்கிறதா, உபகாரம் இருக்கிறதா? இருக்கிற பொழுதும் இறந்ததற்கு பிறகும் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்றால் பெற்றோர்களுக்குத்தான். இன்றைக்கு அந்த பெற்றோர்களுக்கு யஹ்சான் இருக்கிறதா? இருந்தால் அல்லாஹ்வினுடைய அருள் கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும். பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய உபகாரிகள், அதுக்கும் இந்த தாயின் அன்புக்கு உலகத்தில் நிகர் ஏதாவது இருக்கிறதா? ஒருவன் தன்னுடைய வீட்டின் கூரையை சரி செய்து கொண்டிருக்கிறான். ஒரு வாணிபன், கடுமையான வெயில், உள்ள அம்மானால உட்கார முடியல, தம்பி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு நீ போய் வேலை செய்யண்டா. பொதுவாகவே அந்த இளைஞர்களுக்கு அந்த நேரத்தில் எதுவுமே ஏறாது, அதெல்லாம் முடியாது, அம்மா பேசாம இரு என்கிறான். மீண்டும் உள்ளே சென்ற தாயாரால் இருக்க முடியவில்லை. வெளியே வந்து, தம்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு பின்னாடி ஒரு கிளாஸ் மோர் குடிச்சிட்டாவது அந்த வேலையை செய்யண்டா என்று சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் அம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மானால இருக்க முடியல, வெளியே வந்து, தம்பி ஒரு கிளாஸ் இளநி குடிச்சிட்டாவது அந்த வேலையை செய்யண்டா, அதெல்லாம் முடியாதம்மா. அந்த அம்மா அழகா ஒரு வேலை பார்த்தாங்க, மேல வேலை செய்யற மகனுடைய புள்ள, 1-3 வயசு புள்ள, அதை தூக்கி வெயில கொண்டு வந்து நிறுத்திருச்சு. தன்னுடைய பேத்திய பார்த்த உன்ன மேல இருந்து கத்த ஆரம்பிச்சிட்டான், ஏமா உனக்கு அறிவு இருக்கா, 3 வயசு புள்ள வெயில தாங்குமா,
இப்படி கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே, இப்படி என் பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்திட்டியே, வெயில்ல நிறுத்திட்டியே. அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி உன் பிள்ளை வெயில்ல நிற்கும் போது உனக்கு மனசு என்ன பாடுபடுகிறது, என் பிள்ளைடா நீ, நீ என் பிள்ளை, நீ மேலே நிற்கிற பொழுது வெயில் படுகிற பொழுது என் மனம் என்ன பாடுபடும். இந்த மனம் வலிக்க வலிக்க உருவாக்கிய அந்த பெற்றோர்கள் இன்றைக்கு எப்படி மதிக்கப்படுகிறார்கள் யோசிக்கிறோம். தமிழன் ஒரு ஒப்பீடு காட்டுவான். பொதுவாகவே தமிழர்களுக்கு கொஞ்சம் ஒப்பீடு அதிகமாக காட்டுகிற பண்பாடு இருக்கும். ஒரு பையன் வந்து மலையில நனைஞ்சிட்டு வர்றான். பள்ளிக்கூடம் முடிகிறது, கடுமையான மழை, மழையில நனையான். இப்ப நினைச்சா நம்ம தலை நினைச்சா பிரச்சனை ஆயிடும். அதனால பொதுவாகவே இந்த பசங்களுக்கு பிடிக்காத ஒரு நோட் இருக்குன்னா அது கணக்கு நோட்டு தான், அதை எடுத்து கணக்க பண்ணிட்டான். நேர வீட்டுக்குள்ள வாசப்படியில ஏறும் போது வாப்பா நிக்கிறாரு. எப்படி இருக்கும், நானும் அப்பா அப்படின்னு வாப்பா, ஏண்டா நோட்டு வாங்கி கொடுப்பதற்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ சர்வ சாதாரணமாக மழையிலே நினைந்து வந்து நோட்டை வீணாக்கி இருக்கிறாய். உள்ள போனா அம்மா, தம்பி தலை மட்டும் நினையல உடம்பெல்லாம் நடந்திருக்கே, என்னப்பா நடந்தது என்று கேட்க அவ சொன்ன, அம்மா தலையில கணக்கு நோட்டை வச்சு கணக்கு பண்ணிட்டேன். உடனே அம்மா சொன்னாங்களா, ஏப்பா இங்கிலீஷ் நோட்டெல்லாம் இல்லையா, அறிவியல் நோட்டெல்லாம் இல்லையா, மற்ற நோட்டெல்லாம் இல்லையா, எல்லா நோட்டையும் வச்சு உடம்பையும் கணக்கு பண்ணிருக்கலாமே. தம்பி நோட்டு நினைந்தால் வேறு நோட்டு வாங்கலாமப்பா, உன் உடல் கெட்டுவிட்டால் உன் உடலுக்கு உபாதை என்றால் என்னால் தாங்க முடியுமா தம்பி, இந்த அன்னையின் அன்பு உலகத்தில் எங்கு கிடைக்கும், இந்த அன்னைகளும் பெற்றோர்களும் இன்றைக்கு எப்படி மதிக்கப்படுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம். துல்ஃபிகார், இன்னைக்கு ஹுதுபாத்தி துல்ஃபிகார் தான் உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற நூல்களில் ஒன்று. அதில் ஒரு வரலாறு எழுதுவார்கள், படிக்க வைத்து உருவாக்கி ஆளாக்கி ஒரு பையனுக்கு திருமணமும் முடித்துக் கொடுக்கிறார்கள். பொதுவாகவே கல்யாணம் பண்ண புதுசுல இங்க இருக்கிறவங்க எல்லாம் இல்ல, நான் வெளியே மத்தவங்கள சொல்றேன், ஏன்னா நான் ஊருக்கு போகணும்ல. மனைவி என்ன சொல்றாங்க அப்படியே கேட்பான். உங்க அம்மாட்ட பேசக்கூடாது, சரி சரி. உங்க சொந்தக்காரவங்களை பார்க்க கூடாது, சரி சரி. அன்புக்குரியவர்களே, உன் சொல்லுவான், உன் பெற்றோர்கள் இருந்தால் ஒரே பிள்ளை, உன் பெற்றோர்களை நீ போய் பார்க்க கூடாது, தனி குடித்தனம் வேண்டும் என்று சொல்லி தனி குடித்தனம் வைத்து ஜித்தாவிலே வேலை கிடைக்கிறது, ஜித்தாவுக்கும் வந்து விடுகிறான். 12 வருடங்கள் தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறான், அரபா மைதானத்திற்கு செல்வான். 12 வருஷமும் பெற்றோர்களை பார்க்கல, இடையிலே தகப்பனார் மௌத்தாக இருக்கிறார், அந்த செய்திக்கும் இவன் செல்லவில்லை, இப்படியே இருக்கிறான். 12 ஹஜ்ஜுகள் மட்டும் செய்திருக்கிறான். ஒவ்வொரு ஆண்டும் அரபா மைதானம் எல்லோருடைய பாவங்களையும் அரபா மன்னிக்கும், ஆனால் ஒருவரின் பாவத்தை மன்னிக்காது. யார் யார் பெற்றோர்களை நிந்திக்கிறார்களோ அவர்களை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதே இல்லை. இவன் செல்லுவான் அரபாவிலே துவாச்சியை விட்டு முஸ்தலிபாவிலே படுக்கிற பொழுது ஒரு கனவு காணுவான், ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்படியே 12 ஆண்டுகள் கடைசியில் ஒரு முஃப்தி இடத்துல போய் கேட்க, பெற்றோரை நீ நிந்திக்கிறாயா, அவர்களுடைய பொருத்தம் இருந்தால்தான் உன்னுடைய ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படும் சென்றார். தாயார் முடியாத தருணத்தில கண் பார்வையெல்லாம் இல்லாமல் ஒரு வீட்டிலே சொந்தக்காரர்களுடைய வீட்டிலே ஒதுங்கி இருக்கிறார். உள்ளே சென்று, அம்மா உன் மகன் வந்திருக்கிறேன், அம்மா அம்மா உன் மகன் வந்திருக்கிறேன் அம்மா என்று சொல்லுகிற பொழுது அந்த தாயார் 12 ஆண்டுகள் அவன் செய்த துரோகத்தை மறந்து, தம்பி முன்னாள் வாப்பா, உன்னை பார்ப்பதற்கு கண்ணிலே எனக்கு ஒளி இல்லையே, உன்னை பார்ப்பதற்கு கண்ணிலே ஒளி இல்லையே, நீ எப்படி இருக்கிறாய், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், உன் மனைவி எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறாளே ஒரு தாய். அந்த தாய்க்கு உபகாரம் செய்கிற பண்பு இன்றைக்கு நம்ம எத்தனை பேர்களுக்கு இருக்கிறது. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஃதாஹுர் ரஹ்மா, ரஹ்மத்து கிடைக்க வேண்டுமா, அல் இஹ்ஸானு லில் கல்க், படைப்பினங்களுக்கு உபகாரியாக இரு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு. 3வது ஒரு திறவுகோளை ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள், மிஃதாஹுன் நஸ்ரி வல் நுஃபுர், வெற்றி கிடைக்க வேண்டுமா,
குடும்பத்திலே தொழில்துறையிலே அத்தனை காரியங்களிலும் வெற்றி வேண்டுமா? அதற்கான திறவுகோள் விக்ரிலேயோ யஹ்சானிலேயோ இல்லை, அதற்கான திறவுகோள் அஸ்பர் பொறுமை என்றார்கள். திருமண செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் 13 ஆண்டுகள் பொறுத்திருந்த காரணத்தினால் தான் மதினாவிலே இஸ்லாம் வெகுவாக பரந்தது. 13 ஆண்டு பொறுமை இஸ்லாத்திற்கு பெரிய வெற்றியை கொடுத்தது. இன்றைக்கு நாம் பொறுமையோடு இருக்கிறோமே, அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். குடும்பத்தில் பொறுமை இருக்கா? தொழில்துறைகளிலே பொறுமை இருக்கிறதா? இந்த கல்யாணம் பண்ண புதுசுல குடும்பத்தில் எப்படி நடக்கும்னா என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது. பொறுமை இல்லாத நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு சமூகத்தில் உருவாகி வருகிறார்கள். இந்த அனிமுன் போற பழக்கம்னு ஒன்னும் இப்ப புதுசா உருவாயிருக்கு. கல்யாணம் பண்ணணும்னு அப்படியே ஊட்டிக்கு மலையாடுறாங்க. இந்த மனைவிட்டு என்ன பேசணும்? மலையில ஏறிக்கிட்டே இருக்கும்போது மலையை போல நாம் குடும்பத்திலே உறுதியாக இருந்து பெரிய சாதனையாளராக உருவாக வேண்டும் சொல்லுவான? சொல்ல மாட்டான். பெரிய பெரிய உயர உயரமான மரங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நாம் உயர்ந்த லட்சியத்தோடு வாழ வேண்டும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இந்த பச்சை பசுமையான புல்வெளிகளை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக்கி கொள்ள வேண்டும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இந்த குரங்குகள்லாம் உட்கார்ந்துருக்கு பாருங்க, மனைவியை பார்த்து உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பத்தியா சொல்ற வார்த்தையா? பேசுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. அவளுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கிறது, எல்லாம் இருக்கு. அவ அழகா பதில் சொல்லுவா. அதுக்கு இந்த காலத்து பெண்கள் சொல்லவே தேவையில்லை. அவங்க எல்லாமே என் சொந்தம் தான். அதுதான் எங்க மாமா, என் மாமனார். அதான் உங்க அத்தா. அதான் எங்க மாமி. அதான் உங்க அம்மா. அந்த பல்ல திறந்துகிட்டு ஆடு வாய பொழந்துட்டு உட்காந்துருக்கே, அதான் எங்க நாத்துனா. அதான் உங்க அக்கா. எப்படா புடுங்கலான்டே இருக்கா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கொஞ்சம் பொறுமையான வார்த்தைகளை கையாண்டு இருக்கிறோமா குடும்பத்தில்? பொறுமை இல்லாத வார்த்தைகளால் ஏற்படுகிற விளைவு யாரால்? அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா பெரிய ஷேக், இவர்களை பார்ப்பதற்காக முரீது செல்கிறார். அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாவை பார்ப்பதற்காக முரீது செல்கிறார். வீட்டிலே போய் கதவை தட்டினார். ஷேக் இருக்கிறார்களா என்று கேட்கிற பொழுது மனைவி ஆரம்பித்தாங்களா, அந்த ஆளுக்கும் பொழப்பில்லை, உனக்கும் பொழப்பில்லை, இவ்வளவு பெரிய ஷேக் என்று நினைத்து வருகிறோம். இந்த அம்மா இந்த பேச்சு பேசுறாங்களே, நாம தவறான ஆளை தான் கைபிடிச்சிட்டோமோ என்று எண்ணிக்கொண்டிருக்க மீண்டும் அந்த ஷேக் எங்க இருக்கிறாங்க? அவரா அந்த காட்டுல கிடப்பா அந்த ஆளு. என்ன கொஞ்சம் குறையுது, என்ன போடாவாடான்னு அந்த அம்மா ஆரம்பிச்சிருச்சு என்று எண்ணிக்கொண்டு சரி காட்டிலே போய் பார்க்கலாம், அவர் என்னதான் செய்யறாருன்னு பார்க்கலாம் என்று காட்டுக்கு சென்றார். அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் குதிரையிலே சவாரி செய்வதை போன்று சிங்கத்திலே சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கத்திலே சவாரி போனவர் நினைச்சாரு, வீட்டுல அந்த அம்மா சவாரி, காட்டுல இவர் சிங்கத்துல சவாரி, என்னடா ரப்பே. வீட்டுல அந்த அம்மா அந்த போடு போடுது, காட்டுல இவர் இந்த போடு போடுற. நேரா ஷேகை சந்தித்தார். என்னங்க நடந்தது? வீட்டில் அந்த அம்மா அந்த போடு போடுகிறது, காட்டிலே நீங்கள் சிங்கத்திலே போகிறீர்களே சொன்னார். அபுல் ஹசனுல் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், என் மனைவி பேசுகிற பேச்சை கேட்டு பொறுமையாக இருக்கிற காரணத்தினால், வீட்டில் நான் பொறுமையாக இருப்பதால் ரபுல் ஆலமீன் எனக்கு காட்டை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்றார்கள். வீட்டில் ஒருவர் பொறுமையாக இருந்தால் காடு வசம். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் தன்னுடைய மருமகளிடத்திலே பொறுமையாக இருக்கிறோமா? மருமகள்கள் மாமியார் இடத்திலே பொறுமையோடு இருக்கிறோமா? ஒரு மாமி எப்படி நினைக்கணும்னா, வீட்டில் என் மருமகளும் என் மகள் தான் என்று நினைத்தால் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராது. என் மகளும் மகள் தான், மருமகளும் மகள் தான். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் பார்க்கலாம், சாதாரணமாக மகளும் மருமகனும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அம்மாவுக்கு ஒத்தாசையாக மகள் சமையல் அறையில வந்து வேலை செய்யலான்னு வரும்போது அம்மா சொல்லுவாங்க, அம்மா நீ எல்லாம் சமையல் அறைக்கு வர வேணாம், மாப்பிள்ளை போய் பேசுமா, மாப்பிள்ளை தனியா உட்காந்துருக்காரு போய் பேசு. இது மகளுக்கு கொடுக்கிற மரியாதை. இதே மருமக மகனோட பேசிட்டு இருந்துச்சுன்னா, சமையல் அறையில 1000 வேலைகள் இருக்கிறது, அது என்ன அங்க போய் பேசிக்கிட்டே இருக்கிறா? மருமகளுக்கு ஒரு மரியாதை, மகளுக்கு ஒரு மரியாதை என்று வருகிற பொழுதுதான் நம் குடும்பத்தில் பிரச்சனைகள்.
அப்படியாக தன் மகளும் மகள் தான், மருமகளும் மகள் தான். இதே மாதிரி ஒரு மருமகள் இரட்டை பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் உண்டு. ஒரு பிரசவத்திலே ரெண்டு பிள்ளை, ஆனால் இரட்டை தாயை பெற்ற ஒரு பிள்ளை உலகத்தில் வாழுகிறாள் என்றால் அவள் மருமகள் தான். என் தாயும் எனக்கு தாய் தான், என் கணவனின் தாயும் எனக்கு தாய் தான், எனக்கு ரெண்டு அம்மா இருக்கு என்று ஒரு மருமகள் நினைத்து விட்டால் அந்த குடும்பத்தில் பிரச்சனையே வராதே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் அப்படி நினைக்கிறோமா? எப்படா மருமகளை போடுறதுன்னு மாமியார் நினைக்கிறா, மாமியாரை போடுறதுன்னு மருமகன் நினைக்கிறா. தமிழன் ஒரு கதை கூட எழுதுவான். ஒரு இடத்துல மாமியா போய் தண்ணி எடுக்க போய் உள்ள வலிக்கு உள்ள விழுந்து மூத்தா போயிடுச்சு. மருமக உட்கார்ந்து அழுது அழுன்னு அழுதானா. உன்னே பயங்கரமான அணுக, பக்கத்து தெருவில் இருக்கிற எல்லா மருமகளும் வந்துருச்சு, உங்க மாமி எப்படி மூத்தா போனாங்க என்று கேட்க உங்க சொன்னாலும் அழுதுகிட்டு தண்ணி எடுக்க போனாங்க, காலு வலிக்கு கேணியில விழுந்து மூத்தா போயிட்டாங்க, வந்ததெல்லாம் சொல்லிச்சான், எங்க வீட்லயும் மாமியும் இருக்குது கேணியும் இருக்குது, எங்க வீட்லயும் மாமியும் இருக்குது கேணியும் இருக்குது. இவ அழுதுகிட்டே சொன்னாலும் தானாவா விழுவாங்க, நம்ம தான் கூட மாட ஒத்துழைப்பு செய்யணும். இவளே தள்ளி விட்டு வந்திருக்கிறா.